அனைவருக்கும் வணக்கம் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் தஞ்சாவூர் நாம் இன்னைக்கு ஒரு ஜாதகத்தை பார்க்க போகிறோம் இந்த ஜாதகம் எவ்வளோ அழகாக நமக்கு பழங்களை எடுத்து சொல்லுதுன்னு பாருங்கள் ஆனால் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு ஜாதகம்தான் இந்த ஜாதகருடைய பிறப்பு லகனம் அப்படிங்கிறது மீன லகனம் அக்ஷயலகணம் அப்படிங்கிறது சிம்மலகணம் போயிட்டுருக்கு இந்த சிம்ம லக்னத்தில் பர்டிகுலராக இந்த உத்திர நட்சத்திரத்தில் இந்த ஜாதகம் வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் என்கிட்ட கொடுத்து இந்த ஜாதகத்திற்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டார் இந்த ஜாதகத்தை பார்த்த உடனேயே நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது என்ன அப்படின்னா சிம்ம லகனோ ஏல்பி லக்னம் உத்தர நட்சத்திரம் போகுது இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு எப்போது போன மாதம் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த உத்தர நட்சத்திரம் ஆரம்பித்த உடனே நம்ம இங்கே ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து என்ன எடுத்துக்கிறோன்னா இந்த லக்னத்தின் அதிபதி எங்கே இருக்காரு நட்சத்திரத்தின் அதிபதி எங்கே இருக்கார் இந்த லக்னாதிபதியும் நட்சத்திராதிபதியும் இப்போ ஒருவராகவே இருப்பார் ஏன்னா உத்தர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் அந்த சிம்ம லக்னத்திற்கு அதிபதியும் சூரியன் தான் எங்கே இருக்காங்க இந்த லக்னத்திற்கு பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்காங்க பன்னிரெண்டு அப்போ இந்த ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாள் விரயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்போ இந்த ஜாதகர் ஒரு விரயத்தை இப்போ இந்த நேரத்தில் சந்திச்சிருப்பார் அது மனசுக்கு உகந்ததான விரயமாக இருக்காது அப்படின்னு சொன்னான் அவர் எப்படி அதை சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் ரெண்டு மூணு விஷயங்கள் அதில் சொல்லலாம் எந்த விஷயம்னு நீங்கள் பார்த்துக்கோங்கன்ட்டு முதல் விஷயம் நான் சொன்னது காரணம் இந்த உத்திர நட்சத்திரம் இங்கே போகும்போது அஞ்சாவது வீடு அப்படிங்கிறது இந்த குருவாக இருக்காரு இந்த குருவுடைய தன்மை அப்படிங்கும் போது இங்க பலமா இருக்கு ஆனா எட்டாம் இடத்தின் அதிபதி குருவும் இங்க சேர்ந்து இருக்காரு அப்ப இந்த ஜாதகத்துல எட்டு அஞ்சு தொடர்பு குரு அஞ்சாம் இடத்துல பலமா தான் இருக்காரு ஆனாலும் அஞ்சுங்கிறது மன சஞ்சலம் மன பயம் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்குறோம்னா இந்த பன்னெண்டில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா உறவுகளை தான் முதல்ல நம்ம பார்க்குறோம் ஏன்னா இங்க ஜாதகர் எப்படி இருக்காரு குழந்தை எப்படி இருக்கு அப்பா எப்படி இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம் இதில் இவர் ஜாதகரனுடைய குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டோம் இங்கே அப்பாங்கிற ஒரு விஷயத்த எடுத்துட்டோம் அடுத்து நாலு அம்மாங்கிற ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கிறோம் அப்போ நாலுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியாகவே யார் இருக்கா செவ்வாய் இருக்கார் இந்த செவ்வாயும் போய் பன்னெண்டாவது வீட்டில் இருக்காரு அங்கே கேதும் இருக்கார் நம்மளுடைய பூர்வ புண்ணிய கணக்கு எங்கே ஆக்டிவேட் ஆகுது அந்த கேது இருக்கக்கூடிய இடத்த வச்சு தான் அது ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ இவர் பூர்வ புண்ணிய தொடர்பினால சில விஷயங்களை இவர் இழக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம நினச்சி புரிஞ்சுக்கிட்டோம் அதுவும் குடும்பம் அப்படிங்கிறதும் அங்கே புதன் போய் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியும் அங்கேயே இருக்காங்க அப்போ இவருடைய குடும்பத்தில் ஒரு இழப்பு குடும்பத்தில் ஒரு விரயம் அப்படிங்கிறத கூட எடுத்துக்கலாம் அப்போ குடும்பத்திற்கான சுப விரயங்கள் ஒன்று இருக்குது அடுத்த நாலாம் அதிபதியும் விரயத்தில் இருக்கிறதுனால வாகனம் சார்ந்தது தாயார் சார்ந்தது ஒரு பிரச்சனையும் இருக்குது அப்பா சார்ந்த பிரச்சனையும் இருக்குது என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டோம் அப்போ கரெக்டாக அவர் என்ன சொல்றாரு பாருங்க அப்பாவுக்கு சுப விரயம் எண்பது நடத்தியிருக்காங்க சதாபிஷேகம் நடத்தியிருக்காங்க அதே இது அஞ்சு அப்படிங்கிறப்போ இங்கே குழந்தைங்கிற ஒரு விஷயமும் இங்கே வந்தது குழந்தைக்கு சரியில்லைங்கிற ஒரு விஷயம் அது ஏஎல்பியுடைய தசாபுத்தி அந்த நேரத்தில் காமிச்சது இந்த நட்சத்திரம் போகும்போது ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அப்படிங்கிறது ஏஎல்பி தசாபுத்தியில் நாற்பத்தஞ்சு நாள் இந்த குரு இயக்கிட்டு இருந்தார் அதனால் அங்கே குழந்தைக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம எடுத்து அவங்களுக்கு சொன்னோம் இந்த பையன் வாகனத்தில் போகும்போது விபத்தாகி ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு முதல் ஞாயிற்றுக்கிழமை அப்பாவுக்கு சதாபிஷேகம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி பையன் இப்போ இல்லை ஸ்பாட்லேயே அவர் காலமாயிட்டார் அப்போ இந்த ஜாதகம் ஒரு ஒரு இறப்பு அப்படிங்கிறத அதுவும் கரெக்டாக இந்த நட்சத்திரம் மாறின உடனே கிடைக்கிது அப்படிங்கிறத இந்த ஏல்பி ஜாதகத்தில் எவ்வளோ ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்க முடியுது இதே நம்ம வந்து பாரம்பரிய ஜோதிடம் தான் நாங்கள் பல வருஷமாக பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் அதில் இவ்வளோ ஈஸியாக பலன் எடுத்திருக்க முடியுமான்னு எனக்கு தெரியலை ஆனால் இதில் பார்த்த உடனே ஒரே நிமிஷம்தான் இந்த ஜாதம் பார்த்தோன்னா அவருக்கு விரயம் இந்த மாதிரி இந்தந்த விஷயங்களால அவருக்கு விரயம் ஆயிருக்கணும் அப்படின்னு சொன்னோம் அவங்க கரெக்டாக இந்த ரெண்டுமே நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த அளவுக்கு நமக்கு பலன்களை எடுக்க கொடுத்ததுக்கு திரு பொதுவுடைய மூர்த்தி சார் அவங்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லிக்கணும் உண்மையிலேயே இந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் பார்க்கும்போது அந்த கடவுள் நமக்கு இதை அறியக்கூடிய வ வழியை காமிச்சிருக்காரு அப்படிங்கிற சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்படியெல்லாம் பார்த்து பலன் சொல்ல வேண்டியிருக்கே அப்படிங்கிற ஒரு வருத்தமும் நமக்குள்ளே இருக்குது கண்டிப்பா இந்த அச்சியலக்கண பத்தி ஜோதிடம் உண்மையிலே நமக்கு ஒரு வழிகாட்டு ஏன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும்போது நாலு விதமான விரயங்களை அவருக்கு செய்யுங்க அதை சுப விரயமா மாத்துங்கன்னு நம்ம அறிவுறுத்தி இருக்கலாம் நமக்கு முன்னாடியே வந்திருந்தா ஏன்னா அந்த மாதிரி நாலு பேருக்கு பிரச்சனைகள் இருக்குது அந்த நாலு பேரும் பரிகாரம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லும்போது அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணி அந்த பரிகாரத்தை ஏன்னா சதாபிஷேகம் பண்ணதுனால அப்பா தப்பிச்சுக்கிட்டாரு ஏன்னா ஒன்பதாம் அதிபதி ஒன்பதுக்கு நாளில் சுகத்தில் நல்லா தான் இருக்காரு ஆனால் மற்றவர்கள் மாட்டிக்கிட்டாங்க அப்போ அதையும் நம்ம ஏதாவது கொஞ்சம் வழிபாடு முறைகளை சொல்லி தவிர்த்திருக்க முடியும் அப்படிங்கிறத இந்த ஆட்சியில் கணக்கு பத்தி ஜோதிடத்தின் மூலிமா நம்ம புரிஞ்சுக்க முடியுது மீண்டும் இனி நிகழ்வில் சந்திப்போம் நன்றி